ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரே ஒரு பேப்பர் கப் வச்சு தான் ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பேப்பர் கப் எடுத்திருக்கேன். இதை விடவும் கொஞ்சம் லாங் சைஸ் பேப்பர் கப்லாம் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இந்த கிராஃப்ட்டுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த கார்ட்போர்ட் பீஸில் இவ்வளோ கூட இல்லை, கொஞ்சமாக தான் தேவைப்படும். அந்த குட்டி கார்ட்போர்ட் பீஸையும் இந்த பேப்பர் கப்பையும் வச்சு ஒரு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் பேப்பர் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதை யூஸ் பண்ணி இதில் வந்துட்டு சிம்பிளாக வந்து கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கிற மாதிரி ஒரு கிராஃப்ட் வந்து எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதெல்லாமே இன்னொரு கிராஃப்ட் ஒன்று இன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதையும் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இல்லைங்க, அது நேற்று நைட்டே வந்து நான் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இதை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ ரெண்டு வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு இந்த பேப்பர் கப்புக்கு அந்த கீழே இருக்கும்ல அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு மெஷர் பண்ணிக்கோங்க அந்த ரவுண்ட் மட்டும். ஸோ ரவுண்ட் மெஷர் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த பேப்பர் கப்பில் வச்சு ஜாயின் பண்ணி ஒட்ட போகிறோம். ஓகேவா? ஸோ க்ளோஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் ஹார்ட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேப்பர் கப்புக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ஓகே, இப்போ ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டு கலர் பேப்பர் தேவை. ஸோ கலர் பேப்பர் ஆர் வந்துட்டு ஃபோம் ஷீட், இது ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த பேப்பர் கப்புக்கு மேலே ஒரு காயின் போடுற அளவுக்கு வந்துட்டு சின்னதாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்திருக்கேன். ஃபோம் ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன், அதுவும் கிளிட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மல் கலர் பேப்பரில் கூட இந்த மாதிரி கட் பண்ணலாம். பட் கட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோம் ஷீட் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு கலர் பேப்பரில் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்துட்டு ஒரு லைட்டான ஒரு கார்ட்போர்ட் மாதிரி வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே ஒட்டிட்டு கட் பண்ணுங்கள். அப்படி ஃபோம் ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் ஃபோம் ஷீட்லேயே இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ரவுண்ட் பீஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு குட்டி குட்டி ரவுண்ட் பீசஸ் தேவை. ரெண்டு வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸ்லேயும் அதை விட குட்டியாகவும் ரெண்டு தேவை. அப்புறம் அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் ஒரு ரெண்டு ரவுண்ட் தேவைப்படும். ஸோ அதனால் அதுக்கு மட்டும் நான் அந்த டேப்போட அந்த ரவுண்ட் இருக்கும்ல அதை யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் வந்து நிறைய கமெண்ட் பண்ணுங்கள், இதுக்கப்புறம் போடுற வீடியோஸ்க்கு கீழே வந்துட்டு நிறைய கமெண்ட் கொடுங்க. அண்ட் வந்துட்டு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு மெஷர் பண்ண எல்லாத்தையுமே. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம வந்து கண்ணு மாதிரி வரையணும். ஸோ அதனால் ரெண்டு கண்ணு மாதிரி வரைஞ்சிட்டு குட்டியாக ஒரு மூக்கு மாதிரி வரைஞ்சி எடுத்திருக்கேன், அதையும் கட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ அந்த பேப்பர் கப்பை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் மீடியம் சைஸாக ரெண்டு ரவுண்ட் கட் பண்ணியிருப்போம், அதை இப்படி கீழே வந்துட்டு ரெண்டுத்தையும் ஒட்டிடுங்க. ஸோ ஓகே, ஒட்டியாச்சு. இது வந்து கால் மாதிரி நம்ம ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கட் பண்ணோம்ல, அதோட சைடில் கொஞ்சோண்டு வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ரெண்டு சைட்லேயும் வந்துட்டு கை மாதிரி ஒட்டி விட்டுற போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த தலையை வந்துட்டு நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணணும். ஸோ இந்த கண்ணு மூக்கு அந்த வாய் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக ஃபினிஷிங்கில் நம்ம ஒட்டிப்போம். ஓகேவா? ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே எடுத்து ஒட்டிப்போம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கண்ணு மாதிரி வரைஞ்சோம்ல, அது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி நான் ஒட்டிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ரெண்டுத்தையும் ஒட்டியாச்சு. அதுக்கப்புறமா கீழே மூக்கு கட் பண்ணியிருந்தோம்ல, அதையும் வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கிட்ட இந்த மாதிரி ரெடிமேடாகவே வந்து ஐ இருந்தது. ஸோ அதை நான் வந்துட்டு ஒட்டிக்கிறேன். இந்த ஐசஸ் வந்து இருந்துச்சு. உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் இப்போ நம்ம ஃபோம் ஷீட்டில் எப்படி குட்டி குட்டியாக கட் பண்ணமோ அதே மாதிரி குட்டி ரவுண்ட் ஒன்று, அதை விட குட்டி ரவுண்ட் ஒன்று கட் பண்ணி அதில் ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம காது மாதிரி பண்ணுறதுக்காக கொஞ்சம் பெரிய ரவுண்ட் கட் பண்ணியிருந்தோம்ல, அதை வந்துட்டு ரெண்டு சைட்லேயும் இந்த மாதிரி ஹார்ட்லோ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. ஓகே, பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒட்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு வாய் மட்டும்தான் வரையணும். அந்த வாயும் வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக ஒரு பாண்டாவோட ஃபேஸ் வந்து ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள், அழகாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை எடுத்து இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டணும். ஓகேவா? ஸோ இந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கப் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா அந்த தலையோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். பட் எங்கிட்ட இந்த சைஸ் கப் தான் இருந்தது. ஸோ அதை யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த தலை ஒழுங்காக நிற்கலை அப்படின்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டை வந்து ஜாயின் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஜாயின் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அழகாக நின்றுக்கும். அல்லதாங்க, இப்போ பாருங்கள், க்யூட்டாக வந்துட்டு இது ஒரு சின்ன ஒரு உண்டியல் மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். பட் பாண்டா உண்டியல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். அண்ட் கீழே வந்து அந்த கார்ட்போர்டோட ஹோல்ஸ் எல்லாமே தெரிஞ்சுன்றதுன்றனால நான் வந்துட்டு அதுக்கும் வந்து ஃபோம் ஷீட்டை கட் பண்ணி இந்த மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். இப்போ கவர் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இது வந்துட்டு நீங்கள் உண்டியெல்லாமே யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து இதை இன்றைக்கி உண்டியெல்லாம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் இந்த பேப்பர் கப் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா இதை நீங்கள் தாராளமாக உண்டியெல்லாம் யூஸ் பண்ணலாம். பட் இந்த நான் பண்ணியிருக்க கப் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படிங்கிறனால என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சென்டரில் வந்து உண்டியல் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் பெரிய ஹோல்ஸாக கட் பண்ணிவிட்டு இதை பென் ஸ்டாண்ட் ஆர் வந்து ப்ரஷ் ஸ்டாண்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் இதை உண்டியல் மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், அப்படி இல்லைனா பென் ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். நான் வந்து பாருங்கள் கொஞ்சம் அந்த ஹோல்ஸை பெருசாக்கிட்டு இதில் வந்து என்னோடய பென் பென்சில் போட்டு நான்
டேபிளில் தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கிராஃப்ட்டுக்கு தான் நான் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நிறைய கிராஃப்ட் பண்ணிவிட்டு அப்புறமா டேபிள் நான் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன். ஸோ அவ்வளோ தாங்க இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.